வெல்கம் பேக் டு சாப்பாடு ரெடி யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி கோதுமை கேக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். மைதா நம்ம சேர்த்துல, முட்டை சேர்த்துல, ஓவன் இல்லாமல் நம்ம இந்த கேக்கை வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சுகர் சிரப் கேரமல் பண்ண போகிறோம். அதுக்கு அரை கப் சர்க்கரையை வந்து ஒரு பேனில் சேர்த்திட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா கலக்கி விடுங்க. இது வந்து ஒரு ப்ரௌன் கலர் ஆகிற முடிய நல்லா லிக்விடாகி நல்லா உருகி வர முடிய நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஒரு தேன் கலர் மாதிரி டார்க் கலர் வந்தோடனே சுடு தண்ணி கொஞ்சம் ஊற்றி லிக்விட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக வச்சு ஆற வச்சுக்கோங்க. இதுதான் சுகர் சிரப். அடுத்து வந்து நம்ம ட்ரை கிரேப்ஸை வந்து சுடு தண்ணியில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து நம்ம பவுடர் சுகர் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சைஸ் பட்டை போட்டுக்கோங்க. 4 ஏலக்காய் போட்டுக்கோங்க ஒரு ஜாரில், 4 கிராம்பு போட்டுக்கோங்க. இது கூட 1/2 கப் சர்க்கரை சேர்த்திக்கோங்க. நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. இந்த பவுடர் பண்ண சுகரை வந்துட்டு நம்ம வந்து ஜல்லடையில் சேர்த்து நம்ம ஜலிச்சுக்கலாம். நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இது கூட 1/2 கப் தயிர் சேர்த்திக்கோங்க. 1/2 கப் சன்ஃப்ளவர் ஆயில் நம்ம இன்றைக்கி சேர்த்திருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணணும். அடுத்து வந்து நம்ம கோதுமை மாவை வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி 1/2 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கோம். அதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பவுடர் சுகர் நம்ம கலக்கி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டு கூட இந்த கோதுமை மாவை போட்டு கலக்கி விட்டுக்கலாம். இது கூட வந்து பேக்கிங் பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்திருக்கோம். பேக்கிங் சோடா வந்து 1/4 டீஸ்பூன், உப்பு வந்து ஒரு சின்ன சிட்டிகை நம்ம சேர்த்துறோம். இதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது கூட வந்து நம்ம கேரமல் பண்ணி வச்சுருக்கோம் சர்க்கரை, அதை சர்க்கரை பாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து கலக்கி கலக்கி விட்டுக்கோங்க. ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. சுகர் சிரப் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலக்கிக்கலாம். நம்ம வேக வச்சு வச்சுருக்க அந்த கிரேப்ஸை வந்து ட்ரை கிரேப்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 10-20 போல் முந்திரியை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம இது கூட சேர்த்திக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நம்முடைய கேக்கோட கேக் மாவு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப குழக்குழன்னு வேண்டாம். நம்ம எந்த பாத்திரத்தில் நம்ம கேக் செய்கிறோமோ அதில் வந்து கீழே வந்து கொஞ்சம் ஆயில் தொடச்சிக்கோங்க. பட்டர் பேப்பர் போட்டுக்கலாம். அப்போ தான் பட்டர் பேப்பர் வந்து ஆயில் போட்டிங்கன்னா நல்லா ஸ்டிக் ஆகிக்கும், கேக்கும் நம்மளுக்கு ஒட்டாமல் நல்லா வரும், சாஃப்டாக வரும். பட்டர் பேப்பர் வந்து சைட்லேயும் போட்டுக்கோங்க, கீழேயும் போட்டுக்கோங்க. அதில் வந்து இந்த கலக்கண மாவை ஊற்றிட்டு ஒரு 2 தட்டு தட்டி உள்ளே வந்து ஏர் இல்லாமல் நம்ம சமன்படுத்திக்கலாம். நல்லா சமன்படுத்திக்கலாம். மிச்சம் இருக்கிற அந்த முந்திரி பருப்பு கொஞ்சம் தூவிக்கலாம். நம்ம இன்றைக்கி வந்து ஓவன் இல்லாமல் நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். குக்கரை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்து நம்ம சால்ட்டு சேர்த்திருக்கோம். சால்ட்டு சேர்த்துட்டு ஒரு சின்ன ஸ்டாண்டு மாதிரி வச்சுக்கோங்க. அந்த ஸ்டாண்டு மேலே வந்து இந்த நம்ம கேக்கு பாத்திரத்தை வச்சிடலாம். உள்ள நம்ம கேஸ்கட்டை கண்டிப்பாக ரிமூவ் பண்ணணும். கேஸ்கட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு குக்கர் மூடியே போட்டுக்கோங்க. இதை வந்து நீங்கள் 60 மினிட்ஸ்லேருந்து ஒரு 75 மினிட்ஸ் போல் குக் ஆகும். நல்லா ஸ்லோவில் வச்சுக்கணும். ரொம்ப ஹைலெலாம் வச்சிடாதீங்க. மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். கேக் அப்போ தான் நல்லா வேகும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டிக்கு வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கில் வந்து எதுவுமே ஒட்டாமல் வரும். இப்போ நல்லா கேக்கு வந்து வெந்து வந்துருச்சு. நல்லா ஆற விடுங்க. ஒரு 1/2 அன் அவர் போல் நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு ஒரு தட்டத்தில் வந்து கொட்டிக்கங்க. நம்மளுடைய சூப்பரான கோதுமை கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பட்டர் பேப்பர் ஃபுல்லாக நம்ம எடுத்துடலாம். எவ்வளோ சாஃப்டான கேக் வந்திருக்கு பாருங்கள்.
இந்த கேக் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம எக்கே சேர்த்துல வெறும் தயிர் வச்சு கோதுமை மாவு வச்சு ஓவன் இல்லாமல் பண்ணியிருக்கோம், குக்கரில் பண்ணியிருக்கோம். இந்த கேக்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஏதாவது கமெண்ட் இருந்தால் சொல்லுங்கள். இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி வந்து உங்களை ரீச் பண்ணணும்னா மறக்காமல் நீங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.